தொடர்ந்து பேசுவோம் என்ற விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். காலை களை கட்டி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் அரசின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கு? வெள்ளச்சேதங்கள் ஏற்பட்டால் தடுப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு தயாராக இருக்கிறதா? மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான சுகாதாரத்துறையினுடைய முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா? அதற்கான தயார் நிலை இருக்கிறதா? அரசு இயந்திரங்களின் செயல்பாடும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளும் குறித்து இன்றைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை இப்பொழுது ஒரு புயலுக்கு ஏற்படக்கூடிய புயலுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். சப்ளா என்று சொன்னால் வங்காள மொழியில் அமைதி இன்மை என்பது அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சப்ளா என்று சொல்லப்படுகிற அந்த புயல் தாக்கம் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு, அதுவும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு மீனவர்கள் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அரசின் கவனத்திற்கு? இன்றைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கடந்த காலங்களில் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு பார்வை. இது போன்ற பேரிடர் வருகின்ற போது கடற்கரை மாவட்டங்களில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கான முழுமையான நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. அது வருத்தத்துக்குரியது. அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் தூண்டில் பாலம் என்று ஒன்றை அமைத்தார்கள். அந்த தூண்டில் பாலத்தின் மூலமாக கடலிலிருந்து வருகின்ற வந்த வெள்ள அபாயங்கள் தடுத்து நிறுத்தப்படும். அது தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிலே வந்து அந்த தூண்டில் பாலங்கள் அமையவில்லை. அது இடையூறாகத்தான் மீனவர்களுக்கு, இடையூறாகத்தான் மீனவர்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த பெரிய அளவிலே பேரிடர் வருகின்ற போது மக்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கடற்கரை ஓரங்களிலே கொச்சி போன்ற இடங்களிலே அமைக்கப்பட்டிருப்பது போல் அந்த பாதுகாப்பு சுவர்கள் எழுப்பப்படவில்லை. பாதுகாப்பு சுவர்களே அங்கே இல்லை. குடிசைகள் பெரும்பாலும் அடித்து செல்லப்படும், வீடுகள் சேதப்படுத்தப்படும், அதில் சந்தேகமே கிடையாது. காரணம், மணல் அதிக அளவுக்கு அள்ளப்பட்டுவிட்டது. முன்பெல்லாம் என்னென்ன, அதாவது மணல் மேடுகள் அதிகமாக இருக்கும் கடற்கரை ஓரங்களிலே, அந்த மணல் மேடுகள் வெள்ளங்கள் அதிகமாக வருகின்ற போது தடுத்து, அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தும். வீடுகள் குடிசைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். ஆனால் அந்த நிலைகள் இப்பொழுது இல்லை. தவறான, அதான் சுனாமி வந்த போது சுனாமிக்காக வந்து அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக இவர்கள் முயற்சிகள் எடுத்து திட்டங்களை கொண்டு வந்தார்களே ஒழிய, அந்த திட்டங்கள் அறிவுபூர்வமான திட்டங்களாக இல்லை, சரியான திட்டங்களாக இல்லை. சுனாமி போன்ற பேரிடர் வருகின்ற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கான திட்டங்களாக இல்லை. அது தோற்று போனது, அவையே தோற்று போனது, மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது. இந்த நிலையிலே மீண்டும் அரசு இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுமே ஒழிய, அது மாத்திரமல்ல, இப்பொழுது பேரிடர் வந்தால் இந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது, இவர்களது வீடுகளை எப்படி காப்பாற்றுவது, இவருடைய குடிசைகளை எப்படி காப்பாற்றுவது, இவருடைய படகுகள் வலைகளை எப்படி காப்பாற்றுவது என்பதற்கு திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியும். சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி சற்று, அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது என்பதான செய்தி எதிர்போக்கு இருக்கிற இந்த நூல் சூழலில், இப்பொழுதாவது உங்களுடைய போன்ற மீனவர்கள், உங்களுடைய கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதார மக்களுடைய மாவட்ட கல ஆட்சியாளர்களோ அல்லது அது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது தற்காப்புக்கான விஷயங்கள் எப்படி எல்லாம் எதிர்கொள்வது என்பதை குறித்த கலந்து ஆலோசனைகள் ஏதாவது நடத்தியது? எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. செயல்பாடு இருக்க வேண்டும். நான் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன், தடுப்பு சுவர் அங்கே எழுப்பப்பட வேண்டும் என்று. தடுப்பு சுவர் எழுப்பினால்தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சுனாமி என்று பேரிடர் வருகின்ற போது அதை தடுப்பு சுவர் எழுப்புவதற்காகத்தான் நூற்றுக்கணக்கான கோடிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த கோடிகள் எல்லாம் அதற்காக பயன்படுத்தப்படவில்லை. கான்ட்ராக்டர்கள் வந்தார்கள், கல்களை தூக்கி போட்டார்கள், அதோடு அவர்கள் சென்று விட்டார்கள், அவ்வளவுதானே ஒழிய, பேரிடரை தடுப்பதற்கான எந்த முயற்சியும், சரியான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. இது அவருடைய மீனவர்களின் குறைபாடாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும், நாங்கள் பேரிடர் வருகின்ற போது நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சரியான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. சரி, இன்றைக்கு சென்னை மாநகரை பொறுத்தமட்டில், சென்னை மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கூட இன்றைக்கு இந்த பருவமழையால் ஏற்படுகிற பொழுது விதவிதமான நோய்கள் உதயமாகும். அந்த நோய்களை எல்லாம் தடுப்பதற்கு மாநகர சுகாதாரத்துறை, மாநில சுகாதாரத்துறை என்ன அளவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு சென்னை மாநகரில் பல்வேறு மருத்துவமனைகளில் சரியான மருத்துவ தயார் நிலைகள் இருக்கிறதா? இல்லாட்டி இன்றைக்கு சென்னையை ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய பல இடங்களில் டெங்கு காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஒரு அச்சுறுத்துகிற, ஒரு பயமாக ஏற்படுத்துகிற ஒரு நோய் வந்து பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது பற்றிய புள்ளி விவரங்கள் இல்லை என்பதாக அரசின் தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட, இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் பேசுகிற பொழுது டெங்கு காய்ச்சலுடைய வீரியம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதில் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்றதாக சொல்லியிருக்கிறார். இதை பற்றி திரு நீலகண்டன் உங்கள் பார்வை என்ன? இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையில் மட்டும் டெங்கு காய்ச்சல் அல்ல, நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் ஆரம்பித்து இன்னைக்கு சென்னை மாநகர வரலும் தீவிரமான முறையில் இந்த டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இன்னைக்கு விஷ ஜுவரங்கள் இன்றைக்கு மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை என்ன
என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னைக்கு அவர்கள் தான் பதில் சொல்லணும். சரி, தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக நம்முடைய இணைப்பில் சென்னை மாநகர மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஹலோ சார், வணக்கம். நான் மின் டிவியில இருந்து உரிமைக்குரல் நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி இருந்து பேசுறேன். நம்முடைய மாநகர மேயர் அவர்களிடம் தொடர்பு கொள்ளும். நான் மின் தொலைக்காட்சியில இருந்து நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி உரிமைக்குரல் என்ற நிகழ்ச்சியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில கூட தன்னுடைய கருத்தை சென்னை மாநகராட்சியில் நடைபெற பிரச்சனையை சொல்லலாம், அது தவிர்ப்பாங்க, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு தலைவர் கூட இன்னைக்கு முரசொலியில டெங்கு காய்ச்சல் தொடர்ந்து இந்து பத்திரிகையில எழுதுறான், எல்லா தினமலர்ல எழுதுறான், எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு தமிழகத்தில் சுகாதாரத்துறை ஒன்று இருக்கிறதா, மக்களை பாதுகாக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைக்கு பத்திரிகை எழுதிட்டு இருக்காங்க. அவசர கால நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு பேரிடர் வந்து வெள்ள நிவாரணி மழை பொழிஞ்சு ஒரு 3 நாள் மழை பொழிட்டோம் சென்னை மாநகரம், எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றத நீ எதிர்வரும் காலங்களில் பார்ப்பீங்க. சரி சரி, தொடர்ந்து. ஆனா அந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களை, தடுப்பு நோய்களை தடுக்கணுன்றதுக்காக இப்ப இருக்கிற மேயர் 1 நாளாவது அந்த சுகாதார டெங்கு காய்ச்சல் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த பகுதிகளை பார்க்கல. அதே மாதிரி அந்த தொற்று நோய் இருக்கக்கூடிய இடம் அந்த தட்டார்பேட்டையில் ஒரு மேயர் எங்க நம்ம தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது மேயரா இருக்கும்போது அந்த பகுதிக்கு சென்று அந்த தொற்று நோய் பகுதி போட்டு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்ற செக் பண்ணி அதை அடிக்கடி போய் பார்த்திருக்காங்க. முன்னாள் மேயர் அண்ணன் மாசு போய் பார்த்திருக்காரு. இந்த மேயர் 4 வருஷம் சாதனைன்னு சொல்றாரே தவிர இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு பத்திரிகை பார்த்தாவே நடவடிக்கை எடுத்துருவேன்னு சொல்லக்கூடியவர். எத்தனை பேர் அந்த ஜுரத்துல படுத்திருக்காங்கன்னு அந்த தொற்று நோய் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? இல்ல. ஏன்னா மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை. சரி சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநகர மேயர் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க எப்படி மறுக்க? நீங்க இதுவரையிலும் மாநகராட்சி மேயர் அந்த மறு இது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் விஜயபாஸ்கர் 11 முறை மருத்துவமனைகளை போய் பார்வையிட்டிருக்கிறார்கள். சரி, அந்த பகுதிகளுக்குள் போயிருக்கிறார்கள். என்ன காய்ச்சல், எந்த அடிப்படையில் வந்திருக்கிறது, அதற்கு என்ன நிவாரணம், அதற்கு முன்பே தடுப்பு அந்த நோய் வராமல் தடுப்பதற்கு எந்தெந்த இடத்தில் எல்லா மருத்துவமனையிலும் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். இந்திய அரசு பாராட்டுகிறது, மற்ற மாநிலங்கள் பாராட்டுகிறது. இந்த மிக அருமையாக மருத்துவ உதவி பம்பரமாக சுழன்று பணியாற்றுகிறார் விஜய் செக்ரட்டரி மேயர் அமைச்சர் என்று எழுதுகிறார்கள். அதெல்லாம் இவங்க பார்வைக்கு வர்றதில்லை. இவங்க பார்வைக்கு வர்றது பாருங்க, யாரும் இப்போ மக்கள் தொகை எவ்வளவு மாண்டு போ இது சொல்றது குற்றச்சாட்டு, ஒருத்தர் ரெண்டு பேருன்னு சொல்றாங்க. அது கூட வரக்கூடாதுன்னு தான் எங்க எண்ணமோ. அவங்க எல்லாம் இறந்துடணும்ல, அது சின்னதுன்னு நினைக்கல, அது மதிப்பற்றது நாங்கள் நினைக்கல, அதுவும் வரக்கூடாது என்பதுதான் புரட்சி தலைமை அம்மாவின் இது. அதெல்லாம் ஆட்சிக்கு கலங்கம், அப்படி வராமல் பார்த்து கொள்ளுங்க, எச்சரிக்கை செய்யக்கூடியவர் எங்கள் புரட்சி தலைவர் அம்மா. ஆகவே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு இது எழுதியிருக்கார், நான் கூட படிக்கிறேன். அவர் எங்க அழகிரியாரு அவன் மகனே இல்ல அப்படிங்குவார். அறிக்கையினுடைய சாரம்சங்களை ஆழப்படுத்தி நீங்கள் சில விளக்கங்களை தெரிவித்திருக்கிறீர்கள், அதோடு நிறுத்திக் கொள்வோம். இப்பொழுது இன்றைக்கு மழை நீர் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. தமிழகத்தினுடைய பல நேரங்களில் பல மாவட்டங்களில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தண்ணீர் தட்டுப்பாடு. ஒரு கோடை காலங்கள் வந்துவிட்டாலுமே நம்ம பெரும் சிரமத்திற்கு ஆளாகி விடுகிறோம். இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான ஆயத்தமான சில பணிகள் எல்லாம் அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதான ஒரு பார்வை இருந்தாலும் கூட மழை நீர் சேமிப்பு என்பதான ஒரு திட்டம் என்று மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரி திட்டமாக இன்றைக்கு தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனால் அந்த திட்டம் இன்றைக்கு எந்த அளவில் இருக்கிறதாக உங்கள் பார்வை? ஒன்று, மழை நீர் சேகரிப்பு வீடுகளில் இருந்து சேகரிக்கிறது ஒன்று. பயிர் பச்சைகள் காப்பாற்றுவதற்கு
நிலம் பொதுவாக நாடு முழுதும் செய்திருக்கின்றது. பல்வேறு தலைப்பில் நீர்வள மேம்பாட்டின் கீழ் 550 கசிவு நீர் குட்டைகள், 1491 பண்ணை குட்டைகள், 340 கால்நடை குட்டைகள், 742 அமிழ்வு நீர் குட்டைகள், 1119 தடுப்பணைகள் மற்றும் குளங்கள் தூர்வாருதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீர்வள மேம்பாட்டின் கீழ் 2151 கசிவு நீர் குட்டைகள், 9216 பண்ணை குட்டைகள், 4176 கால்நடை குட்டைகள், 5151 அமிழ்வு நீர் குட்டைகள், 11472 தடுப்பணைகள் மற்றும் 5010 குளங்கள் தூர்வாருதல். இப்படி ஒவ்வொரு தலைப்பு அது போயிட்டு வீடுகளின் போது எல்லா வீடுகளிலும் போது மழை நீர் சேமிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை மழை நீர் சேமிக்காத குடும்பங்கள் மீது வீடுகளின் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்த இந்த அரசுகள் இப்பொழுது அந்த மழை நீரை சேர்ப்பதற்கான தாயத்தமான பணிகளில் இருக்கிறதா என்பதை குறித்தோ அல்லது அந்த மழை நீரை சேர்த்து வைப்பதற்கான களப்பணியில் தங்களை தயார்படுத்தியிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முறையாக சேமிப்பப்படுவதற்கான பராமரிப்பு பணிகளை மாநகராட்சி சிறப்பாக செயல்படுகிறதா என்பது ஒற்றை கேள்வி. என்னுடைய கேள்வி இல்ல, அந்த அளவிற்கு இந்த சென்னை மட்டும் சென்னை மாநகராட்சியில நீங்களும் இருக்க 800 வார்டுல எந்த குளத்தையாவது காணப்படுத்திருக்காங்களா, எங்கதாவது தூர் எடுத்திருக்காங்களா என்று நீங்களே கொஸ்டின் நீங்களே போய் பாருங்க. ஒண்ணு இருக்காது, இல்ல அவங்க கவுன்சிலே கேட்டு பாருங்க, நிச்சயமா இருக்காது. ஆனால் குடிநீர் பிரச்சனைகளை பற்றி பேசும்போது மேயர் அவர் சொல்லிவிடுவார், குடிநீருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன, ஒரே கவர்மெண்ட் தான், நீங்க பேசினா எம்டி கேட்க மாட்டாரா, நீங்க பேசினா உங்க சிஎம் கேட்க மாட்டாங்களா? இன்றைக்கும் குடிநீர் பிரச்சனையில அண்ணன் அன்பழகன் கூட இன்றைக்கு நுங்கம்பாகத்துல குடிநீர் பேப்பர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. மாவட்ட செயலர் அன்பழகன் தலைமையில மக்கள் பிரச்சனை இன்றைக்கு ஆங்காங்கே, இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் குடிநீர் பற்றாக்குறை இன்னும் மேல மழை வந்துருதுன்னு வைங்க, கழிவு நீர் கலந்து வரும், அது கஷ்டமான குடிநீரே கிடைக்காத நிலைமை. ஆனால் குடிநீர் இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை வரும்பொழுது இவர்களுக்கு குடிநீர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கே கடல் நீர் குடிநீராக திட்டத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது மத்திய அரசினுடைய நிதியோடு இன்றைக்கு 800 பக்கத்தில் அது ஒரு பிளான்ட் போட்டு இன்றைக்கு சென்னை மாநகராட்சி குடிநீர் கொண்டு வந்திருக்காங்க. இது போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்களை பற்றி சிந்திப்பவர்களும் ஒரு தலைவர், நமக்கு நாமே என்று மக்களை தேடி சென்று இருக்கு மக்களை சந்திக்கக்கூடியவர் ஒரு தலைவர். ஆனால் எதையும் பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வதுதான் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு நம்ம துரசாமி அவர்களை மட்டும் நான் கேட்டுக்கிறேன், என்றைக்காவது மழை நீர் வெள்ளம் வந்து சென்னை மாநகரத்துல சூரும்பொழுது எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாக்குறோம், தலைவர் காலத்துல உடனே வேட்டி கட்டி போய் இடத்துல ஸ்பாட்ல வேசார் பாட்டை நிப்பாங்க, இந்த பக்கத்துல வருவாங்க, இந்த அம்மா பாக்கல லேடிஸ் விட்டுருங்க. இவர் மேயர் என்ன, மேயர் என்னைக்காவது போய் ரோட்ல போய் நின்று பாத்துருக்காரா, எந்த பாதிப்புகளை அகற்றி இருக்காரா, மழை நீர்ல போய் கலந்து பேசியிருக்க எங்கன மக்களை பார்த்திருக்காரா, அவர் வீட்டு பக்கத்திலேயே சாப்பாடு கொடுக்க முடியாம கார்பரேஷன் அங்க அசோசியேஷன் இருக்கிறவங்க எல்லாம் வசூல் பண்ணி சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. ஆனா எங்க அண்ணன் தளபதி இருக்கும் போதும் மேயர் சுப்பிரமணியம் இருக்கும் போதும் நாங்க மழை காலம் வரும்போது தயார்படுத்திடுவாங்க அங்க கிச்சன் எல்லாம் எங்க அந்தந்த ஜோன்ல அந்த சாப்பாடு பண்றதுக்கு எல்லா பாத்திரங்கள்லாம் வர வச்சு அரிசி பருப்புலாட்டு வர வச்சு அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சாப்பாடு கிடைச்சா போதும், 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா ஏழை எளிய மக்கள் சென்னை மாநகர மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு பசி போக்க ஒரு உணவை வழங்க வேண்டும் என்றது சென்னை மாநகராட்சியினுடைய திட்டம். 4 வருஷத்துல ஏதாவது செஞ்சிருக்காங்களான்றது இந்த வரலாறு சொல்லுங்க. ஒரு வரியில் மறுங்க சார், ஒரு வரியில் பாருங்க, தெரு தெருவா கூட்டுவது பொதுநலத்துண்டு, ஒரு தெரிந்து கொள்ளப்படும் அவர்களை பொறுத்தவரையில் உலகத்துக்கு தெரியாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் தினந்தோறும் என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்து போட்டு வாரியார் தான் சொல்லுவார், என் மகளுக்கு தீபாவளிக்கு தான் ஒரு நாள் தான் மருமக குளிக்கிறார். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இடைப்பில ஒரு பார்வையாளர் இருக்கிற அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமைக்குரல் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
எங்க சார்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். உங்க பெயர் சொல்லுங்க சார். குமார். குமார் சார் சொல்லுங்க சார், உங்களை கருத்துக்களை சொல்லுங்க. திமுக ஆட்சியில என்ன பண்ணாங்க? திமுக ஆதரவாளர்கிட்ட கொடுங்க, அவர் என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாரு. அவரு அண்ணா உணர் ஸ்டாலின் ஸ்டாலின்றாரு. அவர் என்ன செஞ்சாரு, என்ன செய்ய போறாரு? அவரு இப்போ மாசமான 1st பத்தாம் தேதி இலவச ஆட்சி கூறாங்க. அம்மா எந்த ஆட்சியில கொடுத்துருக்காங்க? மாசமானா போய் அவங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை போகுது. இவெல்லாம் ஒண்ணுமே இவங்க காலத்துல வந்தவனும் அப்படியே மண்ணும் பொண்ணும் வளையற மாதிரி, இவங்க இன்னும் அப்படியே தாங்கின மாதிரி இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. இதனால் ஏற்படுகிற விபத்திலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு எப்படியெல்லாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு வரியில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். ஒரு வரி அரசு திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள், செயல்படுத்துகின்றது வந்து இப்போ கலெக்ஷனு, இந்த வேலை நிவாரணத்துல கலெக்ஷனு, அடுத்தது கமிஷனு, அடுத்தது கரப்ஷனு. இதுதான் இந்த ஆட்சியில் உள்ள மேல தலைமைச் செயலகத்திலிருந்து இன்றைக்கு கீழே இருக்க உள்ளாட்சி வரலாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இது எதிர்வரும் காலங்களில் மாறும். சரி, உங்கள் பார்வையில் ஒரு வரி. இந்திய அளவிலே கூட வெள்ள அபாயத்தையும் வறட்சியையும் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் எனது கருத்து. சரி, உங்கள் பார்வை. இந்த கருணாநிதி அவர்கள் ஆட்சியை பொறுத்தவரை நடந்தது யூஸ் மிஸ்யூஸ் அபேஸ் என்பதுதான் ஆட்சியின் தன்மையாக இருந்ததே தவிர வேறு இல்லை என்பதை கடந்த கால தேர்தல்கள் மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற அரசு மிக துல்லியமாக கணக்கிட்டு மக்களுக்கு வேண்டிய செய்தியை மக்களுக்காக நான், மக்களால் நான் என்கின்ற மக்களாட்சியினும் தலைவராக இருக்கின்ற அம்மா அவர்களை நடந்து கொண்டிருக்கிறார். சரி, நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். களை கட்டியிருக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கும் அரசு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதான எதிர்பார்ப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள் மக்கள். என்றாலும் கூட வெள்ளச்சேதங்கள் ஏற்பட்டால் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் முறையாக செயல்படுவதற்கான மழைநீர் சேமிப்பதற்கான விஷயங்களில் கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்கப்பட வேண்டும், துரிதப்படுத்தப்பட வேண்டும் துயர்நீர் துடைப்பு பணிகள் என்பதான பல்வேறு விதமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த விருந்தினர் அண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.